எஃப்னா தமிழ் டிபியின் பிரதான செய்திகள். கேகாலை மாவட்ட பாடசாலைகளுக்கும் விடுமுறை. சப்ரமுவா மாகாண சபையின் கீழ் இயங்கும் கேகாலை மாவட்ட சகல பாடசாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை இவ்வாறு பாடசாலைகள் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வைரஸ் பரவல் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சப்ரமுக மாகாண ஆளுநர் அறிவித்துள்ளார். ஹரினுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சிஐடியில் முறைப்பாடு. ஹரின் பெர்னாண்டோ பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கூறி சிஐடியில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக தேசப்பற்று ஐக்கிய தேசிய கட்சி இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளது. எடுக்கும் குற்றத்தின் மூலம் காரணத்தை மறைக்க இந்த முயற்சியும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய சலுகைகளை பயன்படுத்தி அவர் வெளியில் இருப்பதாகவும் சட்டம் சகலருக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் என்றும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசப்பற்று ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் இந்த முறைப்பாட்டை சிஐடியில் முன்வைத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைக்காக ஹரின் பெர்னாண்டோ அழைக்கப்பட்ட நிலையில் அவர் கடந்த வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அவர் வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் விசாரணை நடாத்துமாறு ஆளுந்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் முன்வைத்ததாக சிஐடியினர் முறையிட்டிருந்தனர். இந்த நிலையில் ரிசார்ட் பதுதீன் பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் கைதாகியிருந்தார். அடுத்து ஹரின் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பரவலாக பேசப்பட்டு வருவது தெரிந்ததே. வைரஸ் தொற்றானது தற்பொழுது அபாய நிலையை எட்டியுள்ளதாக சுகாதார பணிப்பாளர் தெரிவிப்போம். வைரஸ் தொற்றானது தற்பொழுது அபாய நிலையை எட்டியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசில குணவர்த்தன அறிவித்துள்ளார். அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இதேவேளை இலங்கையில் இதுவரை 1,02,376 பேர் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வுகளை தூண்டுவதற்காக ரிசார்ட் பதுதீன் கைது செய்யப்பட்டுள்ளார் நளின் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துக்கு எதிரான உணர்வுகளை அதிகரித்துள்ள வேளையில் முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வுகளை தூண்டுவதற்காக ரிசார்ட் பதுதீன் கைது செய்யப்பட்டார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா அறிவித்துள்ளார். நாட்டில் எதிர்ப்பு உருவாக ஆரம்பித்த போதிலும் அரசாங்கம் வளமை போன்ற முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வுகளை தூண்ட ஆரம்பித்துள்ளது. அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு பல சாதனங்களை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர், முஸ்லிம்களுக்கு எதிரான இயக்கம் எதற்கு பயன்படுத்தப்பட்டது? அதிகாரத்துக்காக ரிசார்ட்டை பயன்படுத்த மருத்துவர் சாஃபி பெண்களுக்கான கருத்திட செய்தார் என்று தெரிவித்து அதனை பயன்படுத்தினார்கள் என்று நளின் பண்டாரா அறிவித்துள்ளார். ரிசார்ட் பதுதீன் மற்றும் ரியாத் பதுதீன் இருவரையும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க சிஐடிக்கு அனுமதி. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாட் பதுதீன் ஆகிய இருவரையும் தடுப்பு கால் வைத்து விசாரணை செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குறித்த இருவரையும் 90 நாட்கள் தடுப்பு கால் வைத்து விசாரணை செய்வதற்கு இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ்ம அதிபர் அஜித் ரூகன அறிவித்துள்ளார். சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் இன்று இலங்கை விஜயம். சீன பாதுகாப்பு அமைச்சர் ஜென்ரல் இன்று இலங்கைக்கான தமது விஜயத்தினை அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி ஒரு நாள் உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அவர் இலங்கை வருகின்றார். இருதரப்பு ராஜதந்திர நிலுவைகளுக்காகவும் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உட்பட பாதுகாப்புத்துறை சார் முக்கியஸ்தர்களையும் சந்தித்து சீன பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் முடக்கப்படுமா? அரச அதிபர் அதிரடி தகவல். தற்போதைய நிலையில் யாழ் மாவட்டத்தை முடக்கும் தீர்மானம் இல்லை என்று யாழ் மாவட்ட அரச அதிபர் அறிவித்துள்ளார். இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் தற்போதைய வைரஸ் நிலைமைகள் தொடர்பில் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டில் இந்த கருத்தினை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். தொடர்ச்சியாக 7 மாற்றான வைரஸ் பரிசோதனைகளின் பிரகாரம் 13 பேருக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. அந்த வகையில் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு 1,201 பேருக்கு யாழ் மாவட்டத்தில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 708 நபர்கள் பூரண சுகமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் காதலித்த ஜோடி தலைமறைவு. வில்லனாக மாறிய சம்பந்தியும் தாயும் மகனும் கடத்தல் யாழ்ப்பாணத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம். நெல்லியடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கரணவாய் பகுதியில் காதல் விவகாரம் ஒன்றில் தாயும் மகனும் கடத்தப்பட்ட பரபரப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கணவாய் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்தில் 14 வயது சிறுவனும் தாயாரும் கடத்தப்பட்டுள்ளனர்.
கடந்த 25ஆம் தேதி கடத்தல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தகவலறிந்த நெல்லியடி போலீசார் விரைந்து செயல்பட்டு இன்றைய தினமே அதே பகுதி வீடொன்றில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறுவன் மீட்கப்பட்டுள்ளார். சிறுவனின் சகோதரியும் அவரது காதலனும் எங்கு என்று கேட்டு சிறுவன் தாக்கப்பட்டிருந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடத்தல்காரர்களின் பிடியிலிருந்த தாய் தாக்கப்பட்டுள்ளார். கடத்தப்பட்ட பெண்ணின் மகள் ஒருவரை காதலித்த நிலையில் இருவரும் அண்மையில் தலைமறைவாகி இருந்தனர். அவர்கள் இருப்பிடத்தை கேட்டே தாய் மகனும் தாக்கப்பட்டுள்ளனர். காதலர்கள் இருவரும் திருமணம் செய்த நிலையில் காதலனும் பெற்றோர் அவர்களை பிடிப்பதற்கு தீவிர முயற்சி செய்து வருகின்றார். இந்த கடத்தலின் சூத்திரதாரி என்ற சந்தேகத்தில் காதலனின் தந்தை நெல்லியடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு முறையான கழிவறை வசதிகள் உணவுகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று வைத்தியசாலை நிர்வாகம் மீது சிங்கள செய்தி சேவை குற்றம் சாட்டை முன்வைத்துள்ளது. நோயை குணமாக்க போராடும் ஊழியருக்கு இந்த நிலை. திருகோணமலையில் உள்ள உப்புவளை போலீஸ் பிரிவில் 38 பேர் வைரஸ் தொற்றினால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கவனமாக வீடுகளில் சுகாதார நடைமுறையுடன் இருங்கள். வெள்ளவாயாவில் இருந்து வரும்போது ஒரு தைரியமான சிங்கப்பெண். குரக்கன் கஞ்சி, உப்பு கஞ்சி, இலக்கஞ்சி, பருப்பு பாயாசம் கொண்ட கஞ்சி தற்போதைய காலநிலைக்கு உகந்த நீராகரங்களைக் கொன்று சத்துணவாக பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருப்பதை காண முடிந்திருக்கின்றது. இதை போன்று எமது தமிழ் பெண்களும் மத்திய கிழக்குக்கு செல்வதை தவிர்த்து ஊரில் தொழில் செய்ய முயன்று முன்வர வேண்டும். குறிப்பாக வெள்ளவாயிலிருந்து வரும்போது இது ஒரு சிங்கள பெண்மணி என்பதும் குறிப்பிடத்தக்கது. கட்டடத்துக்குள் புதையல் தோண்டிய 5 பேர் கைது. சுற்றுச்சூழல் தொடர்பாக காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளப்பின் போது கலைவல பிரதேசத்தில் புதையல் தோண்டிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சுற்றுச்சூழலை அழைத்து புதையல்களை தோண்டும் சில தரப்பினர் தொடர்பில் காவல்துறைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவளப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் அறிவித்துள்ளார். திறப்பனை பிரதேசத்தில் புதையல் தோண்டிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் அறிவித்துள்ளார். தனிமைப்படுத்தலிருந்து தப்பிக்க முன்னதாகவே வெளியேறிய மக்கள் திருகோணமலை மாவட்டத்தில். திருகோணமலை மாவட்டத்தின் பூம்புகார் கிராம சேவகர் பிரிவு தனிமைப்படுத்தப்படுவதற்கு முன்னதாக அந்த பகுதியினைச் சேர்ந்த மக்கள் பெரும்பாலானோர் அங்கிருந்து வெளியேறியுள்ளதாக இலங்கை தனியார் தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. பூம்புகார் கிராம சேவகர் பிரிவு 8 மணி முதல் தனிமைப்படுத்தப்படுவதாக நேற்று பிற்பகல் இராணுவ பேச்சாளர் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பை அடுத்து அங்குள்ள பெரும்பாலானோர் வேறு பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இளம் ஜோடியொன்று பயணித்த மோட்டார் சைக்கிள் நாய்பாய்ந்து விபத்து, பெண் உயிரிழப்பு, ஆண் படுகாயம். இளம் ஜோடியொன்று பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று நாயொன்று குறுக்கே பாய்ந்ததனால் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர். சம்பவத்தில் இளைஞன் படுகாயமடைந்துள்ளதாக வெளிப்பெண்ண போலீசார் அறிவித்துள்ளனர். இதேபோன்று இந்த பிரதேசத்தினைச் சேர்ந்த நிமிசா அசானி என்ற 18 வயதுடைய யுவதி சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றார். விபத்தில் படுகாயமடைந்த 2 பேரும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது யுவதி உயிரிழந்ததாக வைத்தியசாலை தரப்பு அறிவித்துள்ளது. முகக்கவசங்கள் அணியாமல் சமூக இடைவெளிகளை கடைபிடிக்காமல் கைது செய்யப்பட்ட அதிகமானவர்கள் களுத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று போலீஸ் பேச்சாளர் அறிவித்துள்ளார். ரிசாட் பதுதீன் ஒரு குற்றவாளி அல்ல, அவர் ஒரு முன்மாதிரியான அரசியல் தலைவர் என்று சம்பிக்க ரணவக்க தெரிவிப்போம். இலங்கையிலுள்ள முஸ்லிம்களை பற்றி நான் எழுதிய அல் இஹாத் போன்ற புத்தகங்களில் உள்ள உண்மைகளை தற்கரீதியான முறையில் விளக்க முடியுமானால் ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் என்றும் சம்பிக்க ரணவக்க அறிவித்துள்ளார். போலியான நகை தயாரித்து அசல் போன்று விற்பனை செய்து வந்த நிறுவனம் சுற்றி வளைப்போம். போலியான நகை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்று பீகம போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. பீகம பல்கம பகுதியில் குறித்த நிறுவனம் முன்னெடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது அங்கிருந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மல்வானை மற்றும் அனுராதபுரம் பகுதிகளைச் சேர்ந்த 48 மற்றும் 53 வயதுடைய 2 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகள் கிடைக்கும் வரையில் போராடுவேன் சாணக்கியன். தந்தை செல்வாவின் தமிழ் மக்களுக்கான போராட்டத்தினை 3வது தலைமுறையாகவும் முன்னெடுத்துச் செல்ல உள்ளோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறிவித்துள்ளார். ஜிவிபி தொங்கியபடி அரசியல் செய்கின்றது சம்பிக்க நகைப்புக்குரியவர் அலி சஃப்ரி தாக்குதல். நாடு முன்னேற்றம் அடைவதையும் ஏவிபியும் வேறு சில தரப்பினர் விரும்பவில்லை. அதனால் அவர்கள் சில பிரச்சனைகளில் தொங்கிக் கொண்டு அரசியல் செய்வதாக நீதியமைச்சர் அலி சஃப்ரி குறிப்பிட்டுள்ளார்.
நாடு முன்னேற்றமடைந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் கடந்த 20 அல்லது 25 வருடங்களாக அரசியல் செய்து வரும் அவர்களின் அரசியல் வாழ்வு நிறைவடைந்துவிடும் என்று அவர்களுக்கு தெரியும். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது துறைமுக பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை பிசாசு போல் காண்பித்து அரசியல் லாபம் பெற இதரனை முயற்சிக்கின்றது. துறைமுக நகரத்தினூடாக வெளிநாட்டு முதலீடுகள் அதிகளவில் கிடைக்கும். பல நாடுகள் இவ்வாறுதான் முன்னோறியுள்ளன. நாட்டின் அனைத்து சட்டங்களும் உட்பட்டதாக இந்த நகரம் செய்யப்படும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த துறைமுக நகரம் பெரும் வாய்ப்பாக இருக்கும். இந்த நிலையை ஏபிபியும் சில தரப்பினரும் இதனை எதிர்க்கின்றனர் என்று அலி சஃப்ரே குறிப்பிட்டுள்ளார். நன்றி.